வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் அமையும் புதிய ஆட்சியில் இலங்கை மீதான கொள்கை மாறும் அறிகுறி. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா பாரப்படுத்தப்படும் என்கிறார் நிழல் அமைச்சர். ரணில் விக்ரமசிங்கவுடன் சம்பிக்க சரத் பொன்சேகா மற்றும் ராஜித இணையப்போவதாக தீவிர செய்தி கசிவு. உடனடியாக மறுத்த சம்பிக்கவும் சரத் பொன்சேகாவும். ஸ்ரீலங்கா நீதித்துறையுடன் நிதியமைச்சரின் முரண்பாடுகள் தீவிரம். நிதி சேவை சங்க அதிகாரிகளை விசாரிக்க சபாநாயகரிடம் விஜயதாச ராஜபக்ஷ கோரிக்கை. தமிழகத்தில் இடம்பெற்ற நச்சு மதுவான உயிர்ப்பலிகளில் தேசிய மனித உரிமை ஆணையகம் தலையீடு. தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறையிடம் அறிக்கை கோரல். பிரித்தானிய தேர்தல் திகதியில் சூதாடிய வேட்பாளர்களின் ஆதரவை மீளெடுத்த கன்சர்வேட்டிவ் கட்சி. எதிர்கட்சிகளின் தொடர் அழுத்தத்தால் பிரதமர் ரிஷி சுனாக் அதிரடி முடிவு. பிரான்சில் சட்டம் ஒழுங்கு மீட்கப்பட்டு குடியேற்றம் கட்டுப்படுத்தப்படும். ஆட்சியின் முன்னுரிமை திட்டங்கள் என அறிவிக்கும் தீவிர வலதுசாரி கட்சி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெறவுள்ள ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலை மையப்படுத்தி அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வகுத்து வரும் தந்திரோபாயங்களின் அடிப்படையில் தற்போது எதிர்க்கட்சியில் உள்ள பாட்டலி சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா மற்றும் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட சிலர் அவர்களுடன் இணைந்து கொள்ள தயாராகி வருவதான செய்திகள் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்வதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரச உயர்மட்ட தரப்பினர் கூறியுள்ளனர். முக்கியமாக வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயார்படுத்தலாக ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பானது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்களான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா, ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவலறிந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஜனாதிபதியுடன் பொது நிகழ்வொன்றில் பங்கேற்று தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார். சஜித் பிரேமதாசவை நாடாளுமன்றத்தில் விமர்சித்தமை தொடர்பாக சக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களின் எதிர்ப்புக்குள்ளாகியுள்ள சரத் பொன்சேகாவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் முன் முயற்சிகள் தொடர்பாக நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான பாட்டலி சம்பிக்க ரணவக்கவும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியுடன் இணைவது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வு இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக வெளியான செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக்க ரணவக்க மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோர் நிராகரித்துள்ளனர். அரசாங்கத்தில் இணைய உள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சம்பிக்க ரணவக்க மற்றும் சரத் பொன்சேகா உள்ளிட்ட பலர் இணைந்து கொள்ளவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவர்கள் புதிய அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளவுள்ளதாகவும் செய்திகள் வந்திருந்தன. இந்த நிலையிலேயே ஊடகங்களில் வெளியான செய்தி போலியானது எனவும் தான் அரசாங்கத்துடன் இணையப்போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவை ஒருபோதும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் இவ்வாறான வதந்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக வெளியான செய்திகள் அடிப்படை மற்றும் ஆதாரமற்றவை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார். எந்த ஒரு அமைச்சு பதவியையும் ஏற்கப் போவதில்லை என்றும் மாறாக மக்களின் நலனுக்காக செயற்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணி என்ற வகையில் தனிப்பட்ட லாபங்களுக்காக செயற்படாமல் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உறுதிப்பாட்டை முன்னெடுத்து வருவதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இணைந்து கொள்வது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன இதுவரை எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் விசேட அமர்வு அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என நாடாளுமன்றத்தின் ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமரின் கோரிக்கைக்கு இணங்க ஜூலை 2ஆம் தேதி காலை 9:30 நாடாளுமன்ற விசேட அமர்வு இடம்பெறவுள்ளதாகவும் அதில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாகுமாறும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் கட்டளை இலக்கம் 16 பிரகாரம் சபாநாயகரிடம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்த விசேட நாடாளுமன்ற அமர்வுக்கான திகதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் கூடவிருந்த நிலையில் 2ஆம் தேதி விசேட அமர்வு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள பொது தேர்தல் ஊடாக ஆட்சிக்கு வரலாம் என பலமாக எதிர்பார்க்கப்படும் தொழிற்கட்சி அரசாங்கம் இலங்கை தொடர்பான விடயங்களில் தற்போதைய அரசாங்கத்தை விட மாறுபாடான நகர்வுகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படுவதை உறுதி செய்யும் நகர்வை புதிய அரசாங்கம் எடுக்கும் என தொழிற்கட்சியின் ஆசிய விவகாரங்களுக்கான நிழல் அமைச்சர் கேதரின் வெஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படும் பொறிமுறையொன்று வெளியுறவு மற்றும் பொதுநலவாய பணியகத்துக்குள் உள்ளதான நம்பிக்கையை தொழிற்கட்சியின் ஆசிய விவகாரங்களுக்காக நிழல் அமைச்சர் கத்தரின் வெஸ்ட் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படுவதை உறுதி செய்ய தொழிற்கட்சி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பான வினாவுக்கு இந்த பதிலை வழங்கிய அவர், இவ்வாறான பொறிமுறைகள் இருந்தாலும் அதனை முன்னகர்த்துவதற்குரிய விருப்பத்தை தற்போதைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் அதனை விரைவாக செய்ய விரும்பும் எனவும் கத்தர் இன்வெஸ்ட் சுட்டிக்காட்டியுள்ளார். We believe that the assessment and the mechanism exists within the Foreign and Commonwealth and Development Office, but we believe that there's been a lack of political will to put into motion that mechanism. So what we will do is we will ask for the Foreign and Commonwealth and Development Office to give an assessment to David Lammy as the Foreign Secretary, if he is the Foreign Secretary following the 4th of July, so that he can make a judgment as to what steps need to be taken. And given that it's been quite a long time, we would seek to do that quite quickly. ஸ்ரீலங்கா நீதிச்சபை சங்கத்தின் முக்கிய அதிகாரிகளை சிறப்புரிமை தொடர்பான குழுவிற்கு அழைக்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீலங்கா நீதிச்சபை சங்கம் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தாம் தெரிவித்த கருத்து தொடர்பில் நீதிச்சேவைகள் சங்கத்தின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான ருவன் திசாநாயக்க மற்றும் செயலாளரும் நீதிபதியுமான இசுரு நெத்திகுமாரகி ஆகியோர் பகிரங்க அறிக்கைகளை வெளியிட்டு ஒழுக்கமற்ற முறையில் செயற்பட்டதாக விஜயதாச ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அறிக்கையானது அமைச்சர் என்ற வகையில் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக விஜயதாச ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நீதித்துறையில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 நீதிபதிகளும் விசாரணை நடவடிக்கைகளையும் நீதி செயற்பாடுகளையும் சீர்குலைக்க முயற்சிப்பதாக விஜயதாச ராஜபக்ச தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்கள் அம்பலப்படுத்தப்பட்ட பின்னர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அனைத்து நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனை தாம் வெளிப்படுத்தியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு தீங்கிழைக்கும் அறிக்கைகளை வெளியிட எவருக்கும் உரிமையில்லை எனவும் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கைகள் நீதித்துறை சார்ந்த ஒன்றல்ல என சுட்டிக்காட்டியுள்ள நீதியமைச்சர், தனிப்பட்ட அல்லது பிரத்யோகமான கடப்பாட்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே ஸ்ரீலங்கா நீதிச்சேவை சங்கத்தின் தலைவரும் செயலாளரும் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தை மீறியுள்ளதாகவும் சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்தில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நீதித்துறையின் நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையூறு விளைவிக்க கூடாது என சட்டத்திறனிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டும் நீதிமன்றத்தின் உத்தரவை விமர்சித்து வரும் நிலையிலேயே அந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட மேலும் சில உறுப்பினர்கள் கடந்த 19 தேதி நாடாளுமன்றில் நீதிமன்றில் நிலுவையில் இருந்த வழக்கு தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்ததாக சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான கருத்துக்கள் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதிப்படைய செய்யும் என அந்த சங்கம் கூறியுள்ளது. அத்துடன் நீதித்துறையில் செயல்படும் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் சட்டத்துக்கு அமைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதோடு நீதித்துறையின் சுயாதீன தன்மையையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தனக்கு கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் கட்சியின் தவிசாளர் சரத் பொன்சேகாவை போல் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்ளப் போவதில்லை என கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கட்சியுடன் காணப்பட்டும் பிரச்சனைகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக அல்லது செயற்குழுவிடம் மாத்திரம் தான் முறையிடுவதாக கொழும்பில் ஒன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படுவது புதிதல்ல. ஐக்கிய மக்கள் சக்தியில் மாத்திரமன்றி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனினும் கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு கட்சியுடன் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் அது தொடர்பில் முதலில் கட்சிக்குள் கலந்துரையாடப்பட வேண்டும். மாறாக நாடாளுமன்றில் இது தொடர்பில் கருத்து முன்வைக்க வேண்டிய தேவையில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக செயல்படும் சரத் பொன்சேகா அண்மையில் நாடாளுமன்றில் கட்சியின் நற்பெயரை பாதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். ஒரு பொறுப்பான தவிசாளராக அவர் இவ்வாறான கருத்துக்கள் பகிரங்கமான முறையில் முன்வைத்திருக்க கூடாது. கட்சியின் தலைமைத்துவம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்தவிதமான ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது தொடர்பில் கட்சி தீர்மானிக்கும் என நான் நம்புகிறேன். நானும் கட்சியில் சில தீர்மானங்களை எதிர்க்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. எனினும் அவற்றை முறையாக பேசி தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன். மாறாக பகிரங்கமாக அவற்றை கூற மாட்டேன். இதுவே கட்சியின் அனைத்து உறுப்பினர்களதும் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அத்துடன் கட்சியின் உறுப்பினர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுடன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனினும் கட்சியின் ஒரு சில தீர்மானங்கள் தொடர்பில் அவர்களும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருவேறு குழுக்களாக பிளவுபட்டுள்ள நிலையில் அந்த கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி கட்சிகள் பாரிய பொதுக்கூட்டம் ஒன்றை மொனராகரையில் நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் தமது கட்சியுடன் இணைந்த புதிய கூட்டணி வேலை திட்டத்தை பலப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பு தகவல் குறிப்பிட்டுள்ளது. நாட்டிற்கு வெற்றி ஒன்றாக முன்னோக்கி என்ற துணைப்பொருளில் ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமாரவினால் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 29 தேதி பிற்பகல் 2 மணிக்கு மொனராகலி மாவட்டத்தின் வெள்ளாவய நகர மையத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் குடிசார் அமைப்புகள் புதிய கூட்டணியுடன் ஒன்றுபட தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஆன்சா குறிப்பிட்டுகின்றார். நிமல் ஸ்ரீபாரடி சில்வா, மகிந்த அபரவீர, வலசந்த அழகியவண்ண, தோமேந்த திசா நாயக், ஜெகத் புஷ்பகுமார், சுசில் பிரேமஜீத, நளின் பெர்னாண்டோ, அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, நிமல் ஆன்சா, பிரியங்கா ஜெயரத்ன உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், கொடிசார் சமூக ஆர்வலர்களென பலரும் பங்கேற்க உள்ளனர். இந்த குழுவினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பினர் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தும் முனைப்புகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தரும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமது வாக்குகளை வழங்க தயாராக உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கும் எந்தவொரு இழப்பீடுகளும் தமக்கு வேண்டாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இலங்கையில் யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி அவர்களின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர்.
காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை, இழப்பீடுகள் வேண்டாம், எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு அவர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். 30-ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் 8 மாவட்டமும் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் தொடர்ந்து போராட்டத்தை செய்து வருவோம். எங்கள் போராட்டத்தை மாற்றி சுழற்சி முறையில் அமைத்திருக்கிறோம். நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது. இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்றது. நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறும். அதே போன்று மிட்டமிட்ட நாட்களில் 30-ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் இதே போன்றுதான் எங்களுடைய போராட்டம் நடைபெறும். உங்களோட உறவுகள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடிக்கொண்டே தான் இருப்போம். எங்களோட உயிர்கள் எங்களிடம் இருக்கும் வரைக்கும் போராடுவோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எந்த விதமான எங்களுக்கான இதுகளை கொடுப்பனவுகளோ அல்லது நாங்கள் எங்களுடைய உறவுகளையோ கேட்கவில்லை. சர்வதேசத்திடமே நாங்கள் எங்களுடைய உறவுகளை கேட்டு நிற்கின்றோம். சர்வதேசம்தான் எங்களுக்கு இந்த எங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்று தர வேண்டும் என்று கேட்கின்ற ஊடக ஜனாதிபதியாக்கள் வந்தாலும் எங்களோட பிள்ளைகளை கிடைக்காது. அஜ்ஞான சாதனை எங்களோட பிள்ளைகளை எடுத்துக்கிடுவோம். வேறு வேறு நீங்கள் எடுத்துக்கிற மாட்டீங்க. நான் திறவோ நீ வேறோன்னு நீங்கள் அடிபடுறீ. நீங்கள் அடிபட்டு உங்களோட பிள்ளைய நீ திறமான ஆக்கள் திறமான ஜனாதிபதி எங்களோட முன்னே முழு பேரை முடி முன் நான் முடிச்சேன். உங்களுக்கு நாங்கள் போட்டு போடுறோம் இல்லைடுவேன். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடிப்படகை சிறைப்பிடிக்க சென்று ஸ்ரீலங்கா கடற்படை வீரர் உயிரிழந்துள்ள நிலையில் கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்தில் பேரணி ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்றொழில் அமைப்புகளின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை உயர் ஸ்தானிகர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று மனு ஒன்றினை கையளிக்க உள்ளதாக ஜாலிலொன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது யாழ் மாவட்ட கிராமிய கடற்றொழில் சம்மேளனங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீகாந்தவேல் புனித பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று நிலவியிருக்கும். இதுபோலதான் ஏற்கனவே நடந்த தொன்பியல் சம்பவங்களும் கடலிலே எல்லையை தாண்டி இந்திய நிலவை படை மடி படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையெல்லாம் ஏற்கனவே நடந்தது. அதுபோல சம்பவம்தான் நேற்றிரவும் நடைபெற்றிருக்கிறது. இதுபோல சம்பவங்கள் தொடருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்றதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது அதற்காகவே நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம். இதுபோல சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றதுதான் எங்களுடைய கருத்தும். இந்திய இழுவைமடி படகுகள் உங்களுடைய எல்லை தாண்டி அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வரும் 27-ஆம் தேதி 6-ஆம் மாதம் எமது இந்த பிரச்சினை தொடர்பாக இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு பேரணியாக சென்று மகஜரொன்றை கையளிப்பதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். அந்த வகையில் எதிர்வரும் 27-ஆம் தேதி பேரணிக்கு அனைத்து மீனவர்களும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துவதற்கு எமது அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் கடற்தொழில் அமைச்சர் அவர்களும் உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டும் என்றதையும் கேட்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 2008-ஆம் ஆண்டு 11 தமிழ் இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பாக தமக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை இடைநிறுத்துமாறு கோரி முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணாகொடு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. போர்க்குற்றங்களுக்கு உள்ளாகியுள்ள முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிரான வழக்கில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசு பின்னிற்பதாக மனித உரிமைகள் அமைப்புகள் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சட்டமாதிபரால் வசந்த கர்ணகுடாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கானது கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கை இடைநிறுத்துமாறு கூறி முன்னாள் கடற்படை தளபதி தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் சோபித ராஜகருணா, மேனகா விஜயசுந்தர, சம்பத் அபேகோன், மாயாதுன்னே கோரையா மற்றும் சமத் மொராயஸ் ஆகிய ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணை
விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் திகதி நிர்ணயித்துள்ளார். கடந்த வழக்கு விசாரணையின் போது இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முழுமையான நீதியரசர்கள் அமர்வும் நிலையில் விசாரிக்குமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஐவரடங்கிய நீதிபதிகள் குழாமை பெயரிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றாடல் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுற்றாடல் இராஜாங்க அமைச்சராக நேற்று பதவியேற்ற நிலையில் அவர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதன்போதே மயிலத்தமடு பண்ணையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக அவர் கருத்துக்களை வெளியிட்டார். குறிப்பாக நீதிமன்றத்தை நாடி அதற்கூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், அதே நேரத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு பாதுகாப்பு பிரிவையும் அதற்கு பயன்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பரம்பரை பரம்பரையாக காலகாலமாக பண்ணையாளர்கள் தான் அந்த இடத்தை பண்ணைகளை மேய்த்து கொண்டு தங்களுடைய வாழ்வாரத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து அத்துமீறி உள்நுழைகின்ற சிலருடைய நடவடிக்கைகள், அது அடாவடித்தனங்கள், மாடுகளை சுடுவது, வெட்டுவது, பண்ணையாளர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துவது, அங்கே உள்ள பண்ணைகளை கடத்தி செல்வது என்று மிக மோசமான சில நாசகாரமான செயல்களை அத்துமீறி பயிர் செய்கிற என்ற போர்வையில் வருகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு சிலர் பின்புலத்திலே ஆதரவு வழங்குவதை நாங்கள் அறிகிறோம். இவ்வாறான செயற்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலம் அவர்களை வெளியேறுமாறு கூறிய போதும் அவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட அவர்கள் மதிக்கவில்லை, அவமதித்தார்கள். உண்மை அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். மகாவலியோடு நாங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். மகாவலி தங்களுடைய ஒரு அலுவலகத்தை அங்கு திறப்பதற்கு இடம் கோரியிருந்தார்கள் கடந்த காலங்களிலே. அந்த இடம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகாவலி அதிகார சபை என்றால் அதுக்குள் அணைய காணிகள் மகாவலிக்குழு வருகின்றது. ஆகவே மேச்சத்தருக்குரிய காணி வந்து கெசட் பண்ணப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே பிரேச அபிவிருத்திக்குழு மாவட்ட அபிவிருத்திக்குழு எல்லாம் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே அது அமைச்சரவை தங்கள் அனுப்பப்பட்டு முடிவு செய்யப்பட்ட விடயமா இருந்தாலும் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படாத விடயமா இருக்கின்றது. இதனால் தான் தினந்தினம் எங்களுடைய பணியாளர்கள் அங்குள்ள பாரிய பிரச்சனையில் எதிர்நோக்குகிறார்கள். தற்போது ஜனாதிபதி இந்த பிரச்சனையை முடி
என்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திருகோணமலை மோதூரில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை அகற்றுமாறு வலியுறுத்தி இன்று மூன்றாவது நாளாகவும் சுழற்சி முறை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மதுபான சாலையை நிரந்தரமாக மூடும் வரை தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மூதூர் இருதயபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரி இன்று மூன்றாவது நாளாக சுழற்சி முறையிலான கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை மக்கள் முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது நேற்று முன்தினம் காலை 9:30 ஆரம்பமான நிலையில் இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போராட்டத்திற்கு மத்தியிலும் மதுபான விற்பனைகள் இடம்பெற்று வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மதுபானம் வாங்க வருவோரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். தேர்தல் காலங்களில் தம்மை தேடி வரும் அரசியல்வாதிகள் தமது போராட்ட களத்திற்கு வருகை தந்து பிரச்சினைகள் தொடர்பில் ஏன் கேட்டறியவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குறித்த மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அங்கு சென்ற மூதூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்த நிலையில் இதனால் தமது கிராமத்திற்கு பாதிப்புள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த மதுபான சாலையை நிரந்தரமாக மூடும் வரை சுழற்சி முறையில் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இன்னைக்கு மூன்றாவது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்றா, நாங்கள் கத்துறதும் ஆர்ப்பாட்டம் போடுறதும் தனியாக நின்று போராடுறதும் ஏன் இந்த அரசாங்கவாதிகளுக்கு இன்னுமே அவங்களோட காதுக்கு ஒழிக்கலையா? எங்களுக்கு ஏன் இன்னும் ஒரு நியாயம் வருதில்லை? ஒரு ஓட் வேணும்னு சொன்னால் எலெக்ஷன் டைம் வந்தால் எங்களை தேடி வாரீங்க தானே? ஏன் இந்த டைமுக்கு மட்டும் ஏன் வாரீங்க இல்லை? ஏன் உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை ஏன் தாரீங்க இல்லை? என்ன காரணம்? நாங்கள் தனியாக ஒரு தனியாக ஒரு சமூகமாக ஒருத்தர் ஆதரவும் இல்லாமல் எவ்வளவுத்துக்கு கஷ்டப்படுறோம், ரா பகலாக கஷ்டப்படுறோம். இங்கே தயவு செய்து இனியாவது எங்களோட குரலை கேட்டு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மூன்றாவது நாளும் இங்கே வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதுக்கு பிறகு உங்களோட
கையில தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு முடிவும் ஒரு தீர்வும் வாரத்திற்கு எங்களுடைய நல்ல ஒரு முடிவை நீங்க எடுத்து தருவீங்க நம்பிக்கையா நான் கேட்டுக்கொள்றேன். இலங்கை அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு கோரி நாளைய தினம் சுகவீன விடுமுறையாக அறிவித்து தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் தனிப்பட்ட நியாயமான கோரிக்கையை அனைவரும் ஒருமித்து ஒன்றுபட்டு அரசிற்கு எடுத்துரைப்போமேனு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சி சசிதரன் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மாணவர்களின் நலன்களிலும் அவர்களின் கல்வியிலும் எத்தகைய பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் அதிபர் ஆசிரியர்களின் சேவைகளுக்கு மதிப்பளித்து சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு கூறி நாளை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் அனைத்து அதிபர் ஆசிரியர்களும் நாளைய தினம் தமது கற்றல் நடவடிக்கைகளை கைவிட்டு தொழிற்சங்க போராட்டத்தில் வலு சேர்க்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சி சசிதரன் கேட்டுக்கொண்டுள்ளார். குறித்த போராட்டத்தில் பங்கு பெற்றும் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு கல்வி திணைக்களத்தின் ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கப்படுமாயின் அதற்கெதிராக ஆசிரியர் சங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிபர்கள் ஆசிரியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக 1998 முதல் மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்களிடம் கோரிக்கைகள் முன்வைத்த போதிலும் ஏமாற்றப்பட்டதாக அவர் கூறினார். எனவே நாளைய தினம் முன்னெடுக்கவுள்ள சுகயின விடுமுறை போராட்டத்திற்கு அனைத்து அதிபர்கள் ஆசிரியர்களையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சி சசிதரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுக்களை இந்த பயணத்தின் போது மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற தரப்பினர் ரஷ்ய ராணுவத்தில் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலும் சிலர் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் ஊடாக ஆட்கடத்தலுக்குள்ளாகி ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்காக போரிட்டு வரும் ஸ்ரீலங்கா ராணுவத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் காணாமலும் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரஷ்யாவில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்டு மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக தானும் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலைபடவும் ரஷ்யாவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பில் தான் கருத்து வெளியிட்டு வந்ததாகவும் தற்போது நேரில் சென்று ஓய்வு பெற்ற இராணுவத்தினரின் நிலையை ஆராய வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ரஷ்ய வெளிவிகார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அதிகாரிகளை நாளை மற்றும் நாளை மறுதினம் சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் தொண்டமானாறு செல்வஜன்னதி ஆலய சூழலில் விற்கப்பட்ட நொறுக்குத்தீன் பண்டம் ஒன்றினுள் பொறித்த நிலையில் பள்ளியொன்று மீட்கப்பட்டுள்ளது. தொண்டமானாறு செல்வஜன்னதி ஆலயத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு ஆணி பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் நொறுக்குத்தீன் பண்டம் ஒன்றினை வாங்கிய போது அதனுள் பொறித்த நிலையில் குறித்த பள்ளி காணப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அந்த பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளியுடன் காணப்பட்ட நொறுக்குத்தீன் பண்டத்தை சான்று பொருளாக பெற்றுக்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் குறித்த இனிப்பு கடைக்கு எதிராக பரத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். வவுனியா மரக்காரம்பலை பிரதேசத்தில் உள்ள அலுமினியம் பிளாஸ்டிக் தொழிற்சாலை மற்றும் வீட்டு தளபாடங்களின் களஞ்சிய சாலை என்பவற்றை உள்ளடக்கிய தொழிற்சாலை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தை அடுத்து வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினர், காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் குறித்த பகுதி மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். எனினும் தீ விபத்தில் தொழிற்சாலை முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது.
மன்னார் முருங்கன் காவல் பிரிவுக்குட்பட்ட முருங்கன் தொடருந்து கடவை பகுதியில் பயணித்த உந்துருளியொன்றுடன் பேருந்து மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார். மன்னாரில் இருந்து சென்ற தனியார் பேருந்துடன் வவுனியாவிலிருந்து முருங்கன் வீதி நோக்கி வந்த உந்துருளி மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 35 வயதுடைய சுந்தரலிங்கம் தீபனனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 5வது ஆண்டு புலமை பரிசில் தேர்வுக்கு தோற்றும் மாணவர்களது பெறுபர்களை உயர்த்தும் நோக்கோடு திருகோணமலை ஈச்சலம்பட்டு கோட்டத்தில் உள்ள 7 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புலமை பரிசில் தேர்வு வழிகாட்டி நூல்கள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த நூல்கள் திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்க தலைவர் கதிரவேலு சண்முகம் குகதாசன், செயலாளர் கணபதி பிள்ளை சிவானந்தன் ஆகியோரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் அமையும் புதிய ஆட்சியில் இலங்கை மீதான கொள்கை மாறும் அறிகுறி. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா பாரப்படுத்தப்படும் என்கிறார் நிழல் அமைச்சர். ரணில் விக்ரமசிங்கவுடன் சம்பிக்க, சரத் பொன்சேகா மற்றும் ராஜித இணைய போவதாக தீவிர செய்தி கசிவு. உடனடியாக மறுத்த சம்பிக்கவும் சரத் பொன்சேகாவும். ஸ்ரீலங்கா நீதித்துறையுடன் நீதியமைச்சரின் முரண்பாடுகள் தீவிரம். நிதி சேவை சங்க அதிகாரிகளை விசாரிக்க சபாநாயகரிடம் விஜயதாச ராஜபக்ஷ கோரிக்கை. தமிழகத்தில் இடம்பெற்ற நச்சு மதுபான உயிர்ப்பலிகளில் தேசிய மனித உரிமை ஆணையகம் தலையீடு. தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறையிடம் அறிக்கை கோரல். பிரித்தானிய தேர்தல் திகதியில் சூதாடிய வேட்பாளர்களின் ஆதரவை மீளெடுத்த கன்சர்வேட்டிவ் கட்சி. எதிர்கட்சிகளின் தொடர் அழுத்தத்தால் பிரதமர் ரிஷி சுனாக் அதிரடி முடிவு. பிரான்சில் சட்டம் ஒழுங்கு மீட்கப்பட்டு குடியேற்றம் கட்டுப்படுத்தப்படும். ஆட்சியின் முன்னுரிமை திட்டங்கள் என அறிவிக்கும் தீவிர வலதுசாரி கட்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.